வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் ஒயிட் போர்டாக வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து மேக்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு நல்ல ஆப் ஒன்று இருக்குது, அது பேர் என்ன அப்படின்னா ஒயிட் போர்டு. ஸோ உங்கள் மொபைலில் வந்து போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க, மேலே சர்ச் பாக்ஸில் ஒயிட் போர்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே லிஸ்ட்டில் வந்து நிறைய ஆப் வரும். சிலது வந்து காசு கேட்கும், சிலது வந்து லாகின் பண்ணால் ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஆனால் இந்த ஒயிட் போர்டு ஆப் வந்து எரர் வராது. பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் ஒயிட் கலரில் WB அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஆப்பு. அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணலாம். இதில் இருக்கிற மெனுஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நான் ரைட் பண்ணுறேன். ஸோ வந்து இது ஒயிட் போர்டாக உங்கள் மொபைலில் வச்சு வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு நீங்கள் டீச் பண்ணி அதில் சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை டெலீட் பண்ணுற ஆப்ஷன், அன்டூ ஆப்ஷன், இரேசர், ரப்பர், நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக் பேண்ட்டை எனக்கு கலரில் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கலரும் வந்து செட் பண்ணி நீங்கள் கலர்லேயும் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. இது வந்து மேக்ஸ் டீச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற சப்ஜெக்டை விட மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போர்டு இல்லாமல் வந்து நம்ம டீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து நீங்கள் மொபைலே வந்து போர்டை யூஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி பசங்களுக்கு புரிய வைக்கலாம். இதில் இன்னும் நல்ல ஆப்ஷன்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மொபைலில் வந்து ஒரு குவெஸ்சன் வச்சுருக்கீங்க, அதை ஃபோட்டோவை எடுத்து கேலரியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து கேலரிலேருந்து சூஸ் பண்ணி வந்து நீங்கள் டீச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்படியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து அந்த குவெஸ்சனை வந்து ரைட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து கேலரியிலேருந்து எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கேலரி ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு பேக்ரவுண்டில் குவெஸ்சன் வருது. ஸோ அந்த குவெஸ்சனை வச்சு வந்து நான் வந்து ரைட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். சரி சார், கொடுத்துட்றேன். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அது கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா ஆப்ஷன் இருக்கும். இப்போ நோட்டில் ஒரு குவெஸ்சன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நோட்டில் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் அந்த குவெஸ்சன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சும் வந்து நாம் டைரெக்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பேசுகிறத வந்து அது ரெக்கார்ட் பண்ணாது. இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் மட்டும் இதில் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து நிறைய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலிமா கூட உங்களுடைய ஆடியோவை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பசங்களுக்கு அனுப்பி வந்து கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ மேக் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதை லேண்ட்ஸ்கேப்பில் கூட வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நல்லா போர்டு வந்து பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு லேண்ட்ஸ்கேப்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லேண்ட்ஸ்கேப்பில் வந்துடும். ஓகே, இந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் கிளாஸ் டீச் பண்ணுற மேக்ஸ் டீச்சருங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.